எல்லாரையும் நம்ம விலேஜ் சமையலுங்கோ சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேனுங்க. கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு, 4 பச்சை மிளகாய்களை சின்னதாக நறுக்கியிருக்கேன், மல்லி இலைகள் சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை சிறிதளவு, 3 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். சீரகம், சோம்பு, பட்டை 3ஐயும் 1 சுத்து விட்டு எடுத்துக்கலாம் மிக்சியில். நம்ம போட்டிருந்த சீரகமும் சோம்பும் பாதி அரைப்பட்டுருச்சுங்க. இப்ப பருப்பு பாதியை உள்ள சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி சேர்க்க கூடாது, கெட்டியா தான் அரைக்கணும். நம்ம முதல்ல எடுத்திருந்த பருப்பை 1/4 பதத்துக்கு அரைச்சாச்சு, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாங்க. இப்ப மீதம் இருக்க பருப்பையும் மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்ப உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை இஞ்சியும் கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலைகளையும் மிளகாயும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பத்தலனா சேர்த்துக்குங்க. 1 பாத்திரத்துல ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன், அது காஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம வடைகளை சிறு உருண்டைகளை உருட்டி தட்டி வச்சுக்கலாங்க. வடைகளை உருட்டி தட்டிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க வடைகளை ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கலாங்க. வடை நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சுங்க. இப்ப பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மீதம் இருக்க வடையையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா வடைகளையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்மளோட மொறு மொறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.